Hello everyone, welcome to my channel Passion to Cook. நான் இன்னைக்கு tomato sauce வீட்லயே எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். Tomato sauce நீங்க கடையில வாங்குனீங்கன்னா நிறைய acidity regulators அப்புறம் preservativesலாம் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம வீட்ல இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். Tomato sauce பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல பழுத்த 10 தக்காளி, நல்ல பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் tomato sauce நல்ல ரெட்டிஷா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 6 டீஸ்பூன் சர்க்கரை, 4 டேபிள்ஸ்பூன் வினிகர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கேன். இப்போ இந்த தக்காளியை நாலா கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சிரலாம். எல்லா தக்காளியையும் கட் பண்ணி குக்கர்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதல 1/2 கப் தண்ணி சேர்த்துறலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 4 விசில் வரது வரைக்கும் தக்காளியை வேக வச்சிரலாம். தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ இது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை அரைச்சு எடுத்துடலாம். தக்காளியை அரைச்சாச்சு. இப்போ இந்த தக்காளியை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். ஏதாவது விதைகள் இருந்தால் அதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, அதனால இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ஃபில்டரில் தக்காளியை ஊற்றி வடிகட்டிடலாம். தக்காளியை நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், விதைகள் தோல் எல்லாம் தனியாக வந்திருக்கு. இப்போது நமக்கு இது தேவையில்லை. பாருங்கள், தக்காளி விழுதுகள் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கடாயில் தக்காளி விழுதுகளை சேர்த்துடலாம். தக்காளி விழுதுகள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 6 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 4 டேபிள்ஸ்பூன் வினிகர், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுலாம். இது நல்லா திக்காகிறது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம சாஸ் இப்போ நல்லா திக்காக ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின உடனேயே ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. Bye-bye.